ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோர் அகாடமி நாங்கள் பாலபெஸ்ட்றேன் இன்னைக்கு வந்து நம்ம டென்த் ஜாக்ரஃபியில் வந்து லெசன் நம்பர் செவன் தமிழ்நாடு மானுட புவியியல் பற்றி பார்ப்போம் இந்த லெசன் வந்து யூனிட் ஒம்போதில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாடம் இந்த பாடத்தை பார்த்து நல்லா வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்களில் போவோம் வேளாண்மை அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பயிர்கள் சாகுபடி கால்நடை வளர்த்தல் பறவைகள் காடுகள் வளர்த்தல் மீன்பிடித்தல் இது எல்லாத்தையும் அடக்கிய ஒரு கேட்டகரி தான் வந்து வேளாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க வேளாண்மையோட இங்கிலீஷ் பேர் வந்து என்னது அக்ரிகல்ச்சர் இந்த அக்ரிகல்ச்சருங்கிற சொல் வந்து எங்கேருந்து இருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லத்தின் சொல்லிலிருந்து பெறப்பட்டது லத்தின் சொல்லான அகர் மற்றும் கல்ச்சாரா இந்த ரெண்டு வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது வந்து அக்ரிகல்ச்சர் அதோட பொருள் அகர்னால் வந்து என்னென்னா நிலம் அப்படின்ட்டு பொருள் கல்ச்சாரா அப்படின்னா வந்து வளர் வளர்த்தல் அப்படின்ட்டு பொருள் அதாவது நிலத்தில் வளர்க்கக்கூடியதை வந்து வேளாண்மை அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதுதான் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா பயிர் சாகுபடியாக இருக்கும் கால்நடை வளர்த்தல் பறவைகள் காடுகள் வளர்த்தல் இது எல்லாமே வந்து நிலத்தில் வளர்க்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் கேட்டகரி அதனால் வந்து வேளாண்மையில் வந்து அடங்குகிறது ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வந்து குரூப் ஃபோரில் வந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து தமிழ்நாட்டோட மிக முக்கிய தொழில் வந்து வேளாண்மை இந்தியா வந்து சுதந்திரத்துக்கு பிறகு அறுபத்தைந்து சதவீதம் மேற்பட்ட மக்கள் வந்து வேளாண்மையை வந்து நம்பியுள்ளனர் மாநில பொருளாதாரம் தமிழ்நாடு மாநில பொருளாதாரத்தில் வேளாண்மையின் பங்கு வந்து ஏறத்தாழ இருபத்தி ஓரு சதவீதம் வந்து உள்ளது வேளாண்மையை தீர்மானிக்கும் முக்கிய மிக முக்கியமான காரணிகள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலத்தோற்றம் காலநிலை மண் நீர்ப்பாசனம் ஓகே நிலத்தோற்றம் அப்படிங்கும்போது மண்டல் மண் வந்து தமிழகத்தில் வந்து நிறைய பரவி இருக்குது எந்த பகுதியில் அதிகம் பரவி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காவிரி பகுதியில் அதான் காவிரி டெல்டா பாங்க பிரிக்கப்படாத தஞ்சாவூர் அதனால தான் வந்து இந்த பிரிக்கப்படாத தஞ்சாவூரில் வந்து அதிகமாக வந்து நெல் உற்பத்தி செய்யப்படுவதனால அந்த பகுதியை வந்து தஞ்சையை வந்து நெற்களிஞ்சியம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸோ வண்டல் மண் வந்து இந்த காவிரி பகுதியில் வந்து அதிகமாக வந்து பரவி உள்ளதால் வந்து தமிழ்நாட்டில் வந்து குறிப்பிடப்பட்ட குறிப்பிட்ட வேளாண்மை பகுதி வந்து இந்த காவிரி டெல்டா பகுதி இங்கே வந்து வண்டல் மண் நல்லா இருக்கிறதுனால இங்கே வேளாண்மை வந்து நல்லா சிறப்பாக வந்து நடக்கிறது அப்படின்ட்டு கூறப்படுகிறது காலநிலையை பொறுத்த வரைக்கும் நம்ம பூமத்திய ரேகைக்கு அருகே வந்து இருப்பதனால நம்மளோடைய காலநிலை வந்து வெப்ப மண்டலமாக தான் இருக்கும் அதனால் வந்து வெப்ப மண்டல பயிர்கள் வந்து நம்ம உற்பத்தி வந்து செய்கிறோம் அடுத்தது மண் மண்ணை பொறுத்த வரைக்கும் வண்டல் மண் வந்து அதிக உள்ளதுனால வந்து விவசாயத்திற்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கிறது அதிகமாக வந்து பரவியுள்ளது மண் வந்து வண்டல் மண் அடுத்த நீர்ப்பாசனம் நீர்ப்பாசனத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் வந்து இருக்கு ஓகேவா கால்வாய் நீர்ப்பாசனம் அதிலேயும் வந்து நிறைய டைப் இருக்குது அடுத்தது கிணற்று நீர்ப்பாசனம் அதில் வந்து திறந்தவழி இது ஆள் ஆழ்துளை கிணறுகள் இருக்குது அடுத்து ஏரி பாசனம் நவீன நீர்ப்பாசனம் முறைகள் அப்படின்னு நிறைய டைப் இருக்குது இதை வந்து நம்ம முந்தின வீடியோவில் வந்து பார்த்துருப்போம் இதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்த நீர்ப்பாசனம் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா கிணற்று பாசனம் அது வந்து மிக முக்கிய பங்கை வந்து வகிக்கிறது தமிழ்நாட்டின் முக்கிய பயிர்களின் பரவல் தமிழ்நாட்டில் வந்து மிக முக்கிய உணவு பயிர் வந்து நெல் ஆகும் அதில் வந்து டைப் வந்து பொன்னி மற்றும் கிச்சடி சம்பா வந்து அதிகமாக வந்து விளைச்சல் வந்து பண்ணப்படுகிறது மூன்று மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் வந்து நெல் வந்து தமிழகத்தில் வந்து பரப்பிட பயிரிடப்படுகிறது நெல் உற்பத்தியில் தமிழகம் வந்து மூன்றாம் இடத்தில் வந்து இருக்கு இந்தியா லெவல் வந்து நெல் உற்பத்தியில் தமிழகம் வந்து மூன்றாவது இடத்தில் உள்ளது காவிரி டெல்டா பகுதியில் அதிக நெல் உற்பத்தி செய்யும் பகுதி அதாவது பிரிக்கப்படாத தஞ்சாவூர் இந்த பகுதி இருப்பதனால தஞ்சாவூர் வந்து தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என அழைக்கப்படுகிறது ஓகே அதுக்கு முன்னாடி சொன்ன தான் திணை வகைகள் அப்படின்னு சொல்லும்போது சோளம் கேழ்வரகு கம்பு இதெல்லாம் வந்து முக்கிய திணை வகைகள் ஆகும் பருப்பு வகைகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கோயம்புத்தூரில் வந்து கொண்டக்கடலை உற்பத்தியில் ஓகே பருப்பு வகையில் கோயம்புத்தூரில் கொண்ட கடலை உற்பத்தியில் வந்து மாநில அளவில் வந்து முதல் இடத்துல இருக்குது ஸோ கொண்ட கடலை உற்பத்தியில் எந்த மாநில எந்த மாவட்டம் வந்து முதல் இடத்துல இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் கொண்டக்கடலை கோயம்புத்தூர் வந்து கோகோ கோயம்புத்தூர் கொண்டக்கடலை வந்து முதல் இடத்துல வந்து இருக்குது இது வந்து பருப்பகையில் முக்கியமானது எண்ணெய் வித்துக்கள் அப்படிங்க பொறுத்த வரைக்கும் நிலக்கடலை ஓகேவா இது மாநிலத்தின் மிக முக்கிய எண்ணெய் வித்து பயிராகும் கரும்பு கரும்பு வந்து தமிழ்நாட்டின் மிக முக்கிய வாணிப பயிராகும் பருத்தி பருத்தி வந்து கரிசல் மண்ணில் வந்து நல்லா விளைவதனால கரிசல் மண்ணை கூட பருத்தி மண் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஓகே வேறு நம்ம இதை வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் கிளாஸில் வந்து பார்த்துருப்போம் பருத்தி வந்து கரிசல் மண்ணில் நல்லா விளைகிறதுனால கரிசல் மண்ணை பருத்தி மண் அப்படின்னு சொல்லிடுவோம் இந்த பருத்தி வந்து ஒரு வகையான வாணிப பயிராகும் வாணிப பயிர்னால் வந்து ஒன்றும் கிடையாது எக்கனாமிக்கலாக வந்து யூஸ் ஆகக்கூடியது ஓகேவா ப்ராஃபிட் ஓகேவா எக்கனாமிக்காக ப்ராஃபிட் வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது நல்ல வியாபாரம் பிஸ்னஸ் அப்படிங்கிற சொல்லுவாங்க ட்ரேடு பிஸ்னஸ்ஸில் வந்து இருக்கக்கூடியதான் வந்து வாணிபப் பயிர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸோ ஓகே வாணிபப் பயிரை வந்து என்னென்னு நினச்சிக்காட்டீங்க பிஸ்னஸ் 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 ப்ராடக்ட் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க இந்தியாவில் அசாமுக்கு பிறகு தமிழ்நாட்டில் தேயிலை பயிரிடப்படும் மற்றும் உற்பத்தியில் வந்து இரண்டாம் இடம் இருக்கிறது ஸோ அசாம் தேயிலை ஸோ அசாம் அசாம் மாநிலத்தில் உள்ள தேயிலை இருக்குல்ல அது வந்து ஃபஸ்ட் இடம் ரெண்டாவது இது வந்து பயிரிடம்ப பரப்பும் சரி அந்த உற்பத்தியிலும் சரி தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே வந்து இரண்டாவது இடத்துல வந்து இருக்கிறது ஸோ இதில் வந்து முக்கியமான கேள்வி காப்பி உற்பத்தியில் காப்பி கர்நாடகா காப்பியில் வந்து கர்நாடகா ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு வந்து செகண்ட் இடத்துல வந்து இருக்குது அசாமில் தேயிலை ஃபஸ்ட்டு காப்பியில் வந்து கர்நாடகா ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து ரெண்டுலேயுமே காப்பி தேயிலை ரெண்டுலேயுமே வந்து தமிழ்நாடு வந்து இரண்டாம் இடம் ஆனைமலையில் வந்து சிங்கோண மரங்கள் வந்து அதிகமாக வந்து காணப்படுகிறது மதுரையை சுற்றி ஏலக்காய் தோட்டங்கள் வந்து அதிகமாக வந்து இருக்கிறது அடுத்த கால்நடை வளர்ப்பு இந்தியாவில் வந்து இந்த வெள்ளாடுகள் வந்து அதிகம் வந்து இருக்கிறது ஸோ ஏழைகளின் பஸ் பசு சாரி இது பசின்னு போட்டிருக்கேன் ஏழைகளின் பசு தான் ஏழைகளின் பசு என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள வெள்ளாடுகள் இந்த ஆடு இருக்குல்ல இந்த செம்பரியாடு ஆடு பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப யூஸ் ஆக இருக்கும் பிஸ்னஸ் பேஸ்டில் ஏன்னா இதோட ரோமத்தை வச்சு கம்பளி வந்து தைப்பாங்க இதோட தோல் ரோமத்தை வச்சு கம்பளி வந்து தைப்பாங்க அது வந்து இறைச்சியாகவும் வந்து பயன்படும் அது வந்து பாலும் வந்து கொடுக்கும் அதோடய தோலை வச்சு நிறைய இதில் வந்து பண்ணுவாங்க ஸோ வந்து செம்பரி ஆடு அப்படிங்கிறது ஒரு பொருளாதாரத்தை பேஸ் பண்ண ஒரு ஆடு இரண்டாயிரத்தி ஐநூறு வகையான மீன் இனங்கள் வந்து காணப்படுகிறது இதை வந்து ரெண்டு தான் பிரிக்கிறாங்க கடலோர மீன்பிடிப்பு ஆழ்கடல் மீன் பிடிப்பு அப்படின்ட்டு ரெண்டாக வந்து பிடிக்கிறாங்க தமிழ்நாடில் வந்து மூன்று மிக முக்கிய மீன்பிடி துறைமுகமும் மூன்று இடைநிலை மீன்பிடி துறைமுகமும் முன்னூற்றி அறுபத்தி மூணு மீன்பிடி தளங்கள் வந்து இருக்கிறது மாநில உள்நாட்டு உற்பத்தியில் வரைக்கும் தமிழ்நாடு உள்நாட்டு உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் வேலூர் வந்து பத்து சதவீதம் உற்பத்தியுடன் முதல் இடத்துல வந்து இருக்கிறது சிவகங்கை விருதுநகர் வந்து ஒம்பது சதவீதம் உற்பத்தியுடன் மாநில அளவில் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கிறது ஓகே முதல் ப பசுமை புரட்சி வந்து தண்ணீர் வேளாண்மை கோதுமை பால் வேறு கோதுமை பால் அரிசி போன்றவற்றில் வந்து தண்ணீரவை அடையணும் அப்படின்ட்டு அந்த முதல் பசுமை புரட்சி வந்துச்சு பசுமை புரட்சியின் தந்தை வந்து ஏம்எஸ் சுவாமிநாதன் அதை வந்து கொண்டு வந்தாங்க இரண்டாவது பசுமை புரட்சி அப்படிங்கிறது இயற்கை வேளாண்மையை அல்லது கரிமை வேளாண்மைன்னு சொல்லுவாங்க ஸோ இதிலே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும் இயற்கை வேளாண்மை இயற்கை வேளாண்மை அப்படின்னு சொல்லும்போது இந்த வேகமாக வந்து நமக்கு பயிர்கள் வரணும் அப்படின்ட்டு பூச்சிக்கொல்லி ரசாயனங்கள் இதெல்லாம் போடாமல் இயற்கையான முறைகளில் மண்புழுக்கள் இயற்கையான இதை வந்து போட்டு அதிலிருந்து விவசாயம் பண்ணுவது தான் வந்து இந்த இரண்டாவது பசுமை புரட்சி அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது ஓகேவா ஸோ இது இயற்கையை பேஸ் பண்ணி பண்ணக்கூடியதான் வந்து இரண்டாவது பசுமை புரட்சி நீர்வளம் தமிழ்நாடோட ஆண்டு சராசரி மலையில் வந்து தொள்ளாயிரத்தி முப்பது மில்லி மீட்டர் வடகிழக்கு பருவக்காற்றில் வந்து நாற்பத்தி ஏழு சதவீதமும் தென்மேற்கு பருவக்காற்றில் வந்து முப்பத்தி ஐந்து சதவீதமும் வந்து மழையாக வந்து கிடைக்கிறது ஓகேவா கோடை காலத்தில் பதினான்கு சதவீதமும் குளிர்காலத்தில் நான்கு சதவீதம் மழையும் வந்து கிடைக்கிறது இது வந்து நீர் வளர்த்த பொறுத்தவரை தமிழ்நாட்டின் பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டங்கள் ஃபஸ்ட் இது வந்து மேட்டூர் அணை மேட்டூர் அணை வந்து காவேரி ஆறுக்கு குறுக்கே வந்து கட்டப்பட்டுள்ளது மேட்டூர் அணைக்கு வந்து ஸ்டான்லி அலை அப்படின்ட்டு ஸ்டால் அப்படின்னு கூறுவாங்க பவானி சாகர் அணை பவானி ஆற்றின் குறுக்கே வந்து கட்டப்பட்டுள்ளது அமராவதி அணை அமராவதி ஆற்றின் குறுக்கே வந்து கெட்டப்பட்டுள்ளது அமராவதி வந்து காவிரி ஆற்றின் துணை ஆறாகும் அடுத்தது இங்கே வந்து சிங்னி அப்படின்ட்டு ஒரு முதலைகள் வந்து காணப்படுகிறது கிருஷ்ணா அணை வந்து கிருஷ்ணா ஆற்றுக்கு நடுவே வந்து கட்டப்பட்டுள்ளது இது வந்து சுற்றுலா தலமாக வந்து வார இறுதியில் வந்து செயல்படுகிறது சாத்தனூர் அணை இது வந்து தென் பெண்ணை ஆறுக்கு குறுக்கே வந்து கட்டப்பட்டுள்ளது சாத்தனூர் அணை தென் பெண்ணை ஆறுக்கு குறுகே வந்து கெட்டப்பட்டுள்ளது முல்லை பெரியார் அணை இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் வந்து ஆங்கில நிர்வாகம் வந்து கட்டப்பட்டது ஓகேவா முல்லைப் பெரியார் அணை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் ஆங்கில நிர்வாகத்தால் கட்டப்பட்டது இந்த முல்லைப் பெரியார் அணை வந்து முல்லைப் பெரியாறு அணை வந்து இருந்து உருவாகுதுன்னா கேரளாவில் தேக்கடி மலையில் உருவாகும் பெரியாறு இருக்குதுல அந்த ஆற்றின் குறுக்கே வந்து கட்டப்பட்டது ஸோ முல்லைப் பெரியாறு அணை பெரியாறு அப்படிங்கிற ஒரு ஆற்றின் குறுக்கே வந்து கட்டப்பட்டது இந்த பெரியாறு ஆறு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கேரளா உள்ள தேக்கடி மலைக்கு மலையில் வந்து கே அடுத்த வைகை அணை வந்து வைகை ஆற்றின் குறுக்கே வந்து கட்டப்பட்டுள்ளது இங்கே உள்ள ஒரு சிறிய பிருந்தாவனம் அப்படின்ற ஒரு தோட்டம் வந்து இருக்கிறது இது வந்து எப்போ திறக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது ஜனவரி இருபத்தி ஒன்றில் வந்து இந்த சிறிய பிருந்தாவனம் அப்படின்ற தோற்றம் வந்து திறக்கப்பட்டது மணிமுத்தார் அணை பாபசன் நாசம் அணை வந்து கரையாறு அணை ஸோ இது எல்லாமே வந்து ஒரே பேரில் தான் ஓகேவா அடுத்தது இங்கே வந்து இருபத்தெட்டு மெகாவாட் நீர் மின் நிலையம் வந்து உள்ளது பரம்பிக்குளம் அழியாறு திட்டம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடும் கேரளாவும் அவருடைய கூட்டு முயற்சி நாள் வந்து உருவாக்கப்படக்கூடியதான் வந்து இந்த குளம் அழியாறு திட்டம் அடுத்த தமிழ்நாட்டின் கனிம வளங்கள் தமிழ்நாட்டோட கனிம நில வ வளங்களில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பழுப்பு நிலக்கரி வந்து நெய்வேலியில் வந்து இருக்கு ராமநாதபுரத்தில் வந்து நிலக்கரி படிமங்கள் வந்து இருக்குது காவேரி வடி வடிநிலவு பகுதியில் வந் வடிநிலப்பகுதியில் வந்து எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு படிவுகள் வந்து இருக்கிறது சேலத்தில் வந்து கஞ்சமலை சேலத்தில் உள்ள கஞ்சமலை மற்றும் திருவண்ணாமலையில் உள்ள கல்வராயன் இங்கே ரெண்டுலேயும் வந்து இரும்பு தாது படிவுகள் வந்து இருக்கிறது சேலம் அருகே வந்து மேக்னசைட் தாது வந்து கிடைக்கிறது ஓகேவா இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து அப்படியே படிங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மெமரைஸ் வந்து ஆகிரும் அதேமாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த மெமரைஸ் ஆகுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்துருக்கும் ஓகேவா நீங்கள் புத்தகத்திலே அல்லது லேப்டாப்பில் அல்லது மொபைலில் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து மெமரைஸ் ஆகாது ஸோ நீங்கள் ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து எழுதி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ம மைண்டில் வந்து பதிஞ்சிடும் சேர்வராயன் கோத்தகிரி உதகமண்டலம் பழனி மலை கொல்லிமலை இது எல்லாத்துலேயும் வந்து பாக்ஸைட் சாது வந்து அதிகமாக வந்து கிடைக்கிறது அப்படின்ட்டு கூறப்படுகிறது திருச்சி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் ஓகேவா இங்கெல்லாம் வந்து ஜிப்ஸம் வந்து நிறைய கிடைக்கிறதாக கூறப்படுகிறது கன்னியாகுமரியில் வந்து இல் ஹில்மைட் ரூட்டெயில் போன்ற கனிமங்கள் வந்து கிடைக்கிறது தொழிலகத்தை வரைக்கும் கோயம்புத்தூர் வந்து தமிழகத்தோட மான்செஸ்டர் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது ஓகேவா கோயவை திருப்பூர் ஈரோடு இது எல்லாத்திலும் வந்து நெசவு தொழில் வந்து சிறப்பாக வந்து இருப்பதனால பொருளாதாரத்தில் வந்து நெசவு தொழில் வந்து மிக முக்கிய பங்கை வந்து வகிக்கிறது இதனால் வந்து தமிழ்நாட்டோட ஜவுளி பள்ளத்தாக்கம் அப்படின்ட்டு எதை வந்து அழைக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா கோவை திருப்பூர் ஈரோடு இந்த மூன்றையும் வந்து தமிழ்நாட்டோட ஜவுளி பள்ளத்தாக்கம் அப்படின்ட்டு அழைக்கிறார்கள் கரூர் இருக்குல்ல கரூரோட தமிழ்நாட்டில் உள்ள கரூர் வந்து நெசவு தலைநகரம் தமிழகத்தின் நெசவு தலைநகரம் வந்து கரூர் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது நாட்டின் பட்டு உற்பத்தியில் வந்து தமிழ்நாடு வந்து நான்காவது இடத்துல வந்து இருக்கிறது மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் ஆய்வகம் வந்து சிஎல்ஆர்ஐ இது வந்து சென்னையில் வந்து இருக்கிறது தமிழ்நாடோட செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் டிஎன்பிஎல் தமிழ்நாடு பேப்பர் லிமிடெட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது இது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி இந்தியாவில் வந்து உலகளவில் சிமெண்ட் உற்பத்தியில் வந்து இந்தியா வந்து இரண்டாவது இடத்துல வந்து இருக்கிறது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சிமெண்ட் கழகம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கழகம் தகவல் தொழில்நுட்பம் ஆன் தமிழ்நாடு ஆந்திரா மாநிலம் சேர்ந்து மொத்த மென்பொருள் ஒரு ஏற்றுமதியில் வந்து ஐம்பத்தி ஒம்பது புள்ளி ஆறு சதவீதம் வந்து ஏற்றுமதி வந்து செய்கிறார்கள் அதில் மென்பொருள் ஏற்றுமதியில் வந்து முதல் இடத்துல வந்து கர்நாடகாவும் இரண்டாவது இடத்துல வந்து தமிழகமும் வந்து இருக்கிறது சிறப்பு பொருளாதார மண்டலம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஓகேவா இதை வந்து இதோட முக்கிய நோக்கம் என்னென்னா வணிக சமநிலையை அதிகரித்தல் வேலை முதலீட்டை அதிகரித்தல் புதிய வேலைவாய்ப்பை உருவாக்குதல் மற்றும் சிறந்த நிர்வாகம் இதையெல்லாம் வந்து பண்ணக்கூடியதான் வந்து இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சிறப்பு பொருளாதார மண்டலத்தோட மிக முக்கியமான வேலை என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா வணிக சமநிலையை அதிகரித்தல் எக்கனாமிக்கை வந்து பேலன்ஸ்டாக வச்சுருக்கணும் வேலையை வந்து அதிகரிக்கிறது முதலீட்டை வந்து அதிகரிக்கிறது புதிய வேலைவாய்ப்பு வந்து உருவாக்குறது இதெல்லாம் வந்து அந்த சிறு சி மற்றும் சிறந்த நிர்வாகத்தை உருவாக்குறது இதெலாம் வந்து சிறப்பு பொருளாதார மண்டலத்தோட மிக முக்கிய நோக்கமாகும் தமிழ்நாடு சுற்றுலா மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக வந்து இருபத்தைந்து கோடி ஓகேவா ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து வருவாயை வந்து எட்டி உள்ளது அடுத்தது வந்து எக்கனாமிக்ஸு மாதிரி தான் கொஞ்சம் இருக்கும் ஆனால் ஈஸியாக தான் இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் மக்கள் தொகை கான்செப்ட்டு ஓகே மக்கள் தொகையை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு இருக்குல்ல அது வந்து மக்கள் தொகையல் மக்கள் தொன் மக்கள் பண்பு பற்றிய புள்ளிய புள்ளிவரவ ஆய்வுகள் ஸோ மக்கள் தொகைக்கான பண்புகள் படிப்பை பற்றி படிக்கிறது மக்கள் தொகையல் மக்கள் தொகை பெருக்கம் அப்படிங்கிறது பொருளாதார பாதிப்புக்கான ஒரு முக முக்கியமான பிரச்சனை மக்கள் தொகை பெருக பெருக வந்து பொருளாதாரம் வந்து பாதிப்பு அடையும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது சென்னை அதிக நகர்ப்புற மக்கள் வாழக்கூடியதில் வந்து முதல் இடத்துல வந்து இருக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து தமிழ்நாடு ஜாக்ரஃபி ஸோ தமிழ்நாடு பொறுத்த பற்றி தான் வந்து டீட்டெயில்டு வந்து இருக்கும் நீலகிரியில் வந்து பத்து லட்சத்திற்கும் குறைவான மக்கள் வந்து இருப்பதனால மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் வந்து நீலகிரி அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது மக்கள் தொகையை அடர்த்தியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஐயாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ட்ரிபிள் ஃபைவ் சதுர கிலோமீட்டர் ஸோ மக்கள் தொகை மக்கள் அடர்த்தின்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஒரு சதுர கிலோமீட்டரில் வாழக்கூடிய மக்கள் தொகை தான் வந்து மக்கள் அடர்த்தி அப்படிங்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வந்து ஐநூற்றி ஐம்பத்தி பேர் வந்து வாழ்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கணக்கெடுக்கு முன்படி தமிழ்நாட்டில் வந்து நானூற்றி எண்பது பேர் வந்து ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வந்து வாழ்கிறார்கள் அப்படின்னு கூறப்படுகிறது இதே வந்து இந்திய அளவில்னு எடுத்திங்கன்னா ஓகே இந்திய அளவில் வந்து இந்த நம்ம தமிழகத்தோட மக்கள் தொகையை அடர்த்தி வந்து பனிரெண்டாவது இடத்துல வந்து இருக்கிறது தேசிய சராசரி வந்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வந்து ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வந்து முந்நூற்றி எண்பத்தி இரண்டு வந்து இருக்கிறது சென்னையை பொறுத்தவரைக்கும் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இருபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று பேர் வந்து வாழ்கிறார்கள் ஓகேவா சென்னையை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று பேர் வந்து ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வந்து வாழ்கிறார்கள் அதே நீலகிரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான ஆட்கள் குறைந்த மக்களிடத்தை கொண்டது இரநூத்தி எண்பத்தெட்டு பேர் தான் வந்து வாழ்கிறார்கள் இது அதிக மக்களிடத்தை கொண்டது இது குறைவான மக்களிடத்தை வந்து கொண்டது நகர்ப்புறத்தை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தெட்டு புள்ளி நாற்பது சதவீதம் மக்கள் வந்து வாழ்கிறார்கள் ந கிராமப்புறத்தை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஒன்று புள்ளி அறுபது சதவீதம் மக்கள் வந்து வாழ்கிறார்கள் பாலின விகிதம் வந்து தெரியும் ஆயிரம் ஆண்களுக்கான பெண்களின் எண்ணிக்கை வந்து பாலின விகிதம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி பின்படி பாலின விகிதம் வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாக வந்து இருந்துச்சு அது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாக வந்து பாலின விகிதம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு தேசிய அளவில் வந்து இரண்டாயிரத்தி ஒன்றில் வந்து பாலின விகிதம் வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாகவும் இரண்டாயிரத்தி பதினொன்றில் தொள்ளாயிரத்தி நாற்பதாக வந்து இருக்கிறது ஸோ ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பெண்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பெண்கள் ஆயிரம் ஆண்களுக்கு அப்படின்ட்டு கூறப்படுகிறது ஓகேவா ஸோ இரண்டாயிரத்தி பதினொன்றில் முப்பத்தி இரண்டு மாவட்டங்களில் பதினைந்து மாவட்டத்தில் வந்து ஆயிரத்திற்கும் மேலான பாலின விகிதம் இருக்குது அதாவது ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரம் பெண்களுக்கு மேலே வந்து பதினஞ்சு மாவட்டத்தில் வந்து இருந்திருக்காங்க முப்பத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக் அப்படிங்கும்போது ஸோ அடுத்த மக்கள் தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்கள் தொகை வரும்போது நிறைய அப்டேட் அப்டேட் வந்து இருக்கும் ஸோ ஓகேவா நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கான டீட்டெயில் தான் புக்கில் இருக்குது ஏன்னா வந்து பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை மக்கள் தொகையை கணக்கு எடுப்பிடப்பாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான அப்டேட் வந்து வரணும் கொரோனா காலகட்டத்தினால கொஞ்சம் டிலே ஆகுது ஸோ அந்த அப்டேட் வந்த தான் வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எவ்வளோ தகவல் இருக்குது அப்படின்னு தெரியுமே ஏன்னா டென் இயர்ஸ் நம்ம டிஃப்ரெண்ட் வந்து வரும் அது கூடிய உறவில் இருந்தால் அது வரும் பாலின விகிதம் அதிகம் வந்து நீலகிரி ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்று பாலின விகிதம் குறைவு வந்து தருமபுரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கல்வி கல்வியறிவு விகிதத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி எண்பது புள்ளி ஜீரோ ஒம்பது ஸோ இந்த டேட்டையெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க இந்த இத்தனை புள்ளி இத்தனை புள்ளின்ட்டு இருக்குல்ல எல்லாம் முக்கியம் கிடையாது ஏன்னா வந்து இது ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொன்றும் போட்டிருப்பாங்க நீங்கள் ப்ளஸ் ஒன் எக்கனாமிக்ஸில் ஒன்று போட்டிருப்பாங்க இந்த ஜாக்ரஃபியில் ஒன்று போட்டிருப்பாங்க வேறு எங்கேயும் பார்த்திங்கன்னா வேறு ஒரு டீட்டெயில் வந்து போட்டிருப்பாங்க ஸோ இந்த புள்ளி கணக்கு வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது என்ன முக்கியம்னா அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் இது அப்போ கன்னியாகுமரி குறைவான எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் இது தருமபுரி இந்த மாதிரிக்கான கேள்விகள் தான் கேட்பாங்க இந்த ப்ரெசன்டேஜ் வந்து கேட்க மாட்டாங்க ஓகேவா ஸோ ப்ரெசன்டேஜ் வந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்து வச்சுக்கோங்க போதுமானது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எண்பது பெர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி ஒன்றில் எழுபத்தி மூணு பெர்சன்டேஜ் இந்திய அளவில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து எழுபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து அறுபத்தி நான்கு ஸோ இந்தியா வந்து இந்தியாவோட தமிழ்நாடு வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கிறது பத்து வருஷத்துக்கு முன்னாடியே தகவல் போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு தமிழ்நாடோட சாலை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது இடத்துல இருக்கிறது தெற்கு ரயில்வேயின் தலைமையகத்தலைமையகமாக வந்து சென்னை வந்து செயல்படுகிறது அடுத்தது இது வந்து இந்த தெற்கு ரயில்வே தலைமையகங்கிறது தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி கர்நாடகம் ஆந்திரா இது எல்லாருக்கும் பொதுவானதாக வந்து இந்த தெற்கு ரயில்வே மண்டலம் அப்படின்ட்டு கூறப்படுகிறது தமிழகத்தில் வந்து நான்கு முக்கிய சர்வதேச விமான நிலையம் வந்து இருக்கிறது சரி இந்திய அளவில் வந்து நான்கு இல்லை இல்லை தமிழகத்தில் வந்து நான்கு முக்கிய ச தமிழ்நாட்டில் கிடையாது இந்தியாவில் வந்து நான்கு முக்கிய இது எனக்கு இந்த ஒரு பாயிண்ட் தெரில ஓகேவா சென்னை சர்வதேச விமான நிலையம் வந்து மூன்றாவது இடத்துல வந்து இருக்குது ஓகே இந்திய அளவில் வந்து நான்கு சர்வதேச விமான நிலையங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதில் வந்து சென்னை சர்வதேச விமான நிலையம் வந்து மூன்றாவது இடத்துல வந்து இருக்கிறது தமிழ்நாட்டிலே நாலு இருக்கும் நாலு சர்வதேச விமான நிலையம் ஓகே இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கொஞ்சம் மறந்துட்டேன் தமிழ்நாட்டோட மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எண் வந்து நாற்பத்தி நான்கு ஐ அது வந்து ஓசூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அறநூற்றி இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் வந்து போகிறது தமிழ்நாடு வந்து மிக குறைவான நீளம் கொண்டது ஓகேவா மிக குறைவான நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு ஓகேவா இந்தியா லெவலில் வந்து ஏற்கனவே வந்து பார்த்துருப்போம் இது தமிழ்நாடு லெவலில் ரெண்டின்னு வந்து நான் வச்சுக்கோங்க மதுரை டு நத்தம் வரைக்கு உள்ள இது முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் வந்து கொண்டுள்ளது அவ்வளோதான் கடைசி வந்துவிட்டோம் சென்னை எண்ணூர் தூத்துக்குடியிலாம் வந்து மிக முக்கிய துறைமுகங்கள் பேரிடர் அவசரகால உதவி எண் வந்து ஆயிரத்தி எழுவத்தி ஏழு இது வந்து ரொம்ப முக்கியமானது இதை வந்து கேட்பாங்க சாலை விபத்துகளில் வந்து தமிழ்நாடு வந்து முதல் இடத்துல வந்து இருக்கிறது இந்த புக்கோட ஸ்டாட்டிக்ஸ் படி சிவகாசி வந்து இந்தியாவின் பட்டு உற்பத்தியின் தலைநகரம் பட்டு கிடையாது பட்டாசு ஓகேவா இந்தியாவின் பட்டாசு உற்பத்தியின் தலைநகரம் வந்து சிவகாசி என அழைக்கப்படுகிறது ஓகேவா ஸோ இந்த பாடம் வந்து ஒரு யூனிட் ஒம்பதுல வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாடம்